கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அம்மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் ஜடாவத் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் புதிதாக பொறுப்பேற்று இரண்டாவது முறையாக இந்த பள்ளியில ஆய்வு செய்கிறார். நேற்று முன்தினம் அவர் பொறுப்பேற்ற போது இரவு ஆகிவிட்டதால இரவு நேரத்துல வந்து ஆய்வு செய்தார். ஆனால் முழுமையாக குறிப்பாக அந்த பள்ளி மாணவி உயிரிழந்த அந்த விடுதி கட்டிடத்தை முழுமையாக அவர் ஆய்வு செய்யவில்லை. தற்பொழுது ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாணவி தங்கியிருந்த விடுதி அறை இருக்கக்கூடிய மூன்றாவது தளத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் மாணவி விழுந்து உயிரிழந்து கிடந்த அந்த இடத்திலும் ஆய்வு செய்து வருகிறார். காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டவர்களும் வந்து உடன் இருக்கிறார்கள். இந்த மாணவி மரணம் நடந்த இந்த பள்ளியினுடைய விடுதி முறையான அனுமதி பெறாமல் அவர்கள் வந்து இந்த விடுதியை நடத்தி வந்ததாக மாநில குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் நேரில் வந்து ஆய்வு செய்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் ஒரு புகாராகவும் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வந்து பரிந்துரை செய்திருப்பதாக இந்த குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையம் வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த விடுதி செயல்பட்டு வந்த இந்த கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதியில மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.